டைட்டில் கடை போட்டாச்சு. போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனுக்கு சரியான பசியில இருப்பாரு. ஓசியில் ஒரு கடை ஹாட் டாக் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஒன்று சாப்பிடுவாரு. பார்த்தா நம்ம லோக்கி பார்த்தீங்கன்னா மந்திரம் பண்ணி வச்சிருப்பாரு, அதை தெரியாம அவர் பண்ண சாப்பிட அப்புறம் பார்த்தா நம்ம ஸ்பைடர்மேன் அழகான ஒரு பன்னிக்குட்டியா மாறிடுவாரு. பார்க்க வேற லெவல் செம்ம காமெடியா இருக்கும். அவரை நம்ம ஸ்பைடர்மேனை காப்பாற்ற பார்த்தீங்கன்னா நம்ம தார் காலத்தில் இறங்கியிருப்பாரு. நம்ம ஸ்பைடர்மேனை காப்பாற்றவும் செஞ்சிருவாரு அந்த வேட்டைக்காரங்கிட்ட இருந்து. நம்ம ஸ்பைடர்மேன் பழையபடி பெரிய நிலைமையாக மாறும்போது நம்ம லோக்கி மூஞ்சில ஒரு பஞ்சை விட அந்த லோக்கி பார்த்தீங்கன்னா செம்மையாக நோஸ் கட்டு வாங்கிட்டு அவங்க ஓரத்தில் போய் விழுந்து கிடப்பாரு நம்ம லோக்கி பையன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியாக இருக்கும்போது எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, அதை வச்சு அவர் வேறு லெவலில் செய்வாங்க, ஓட விடுவாங்க. ஓகே வாங்க இன்னிக்கான எபிசோடில் போவோம். இன்னைக்கு இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராப்ஸ்டர்ங்கிறவர் ரொம்ப நாள் வச்சு வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனோட ஸ்கூலில் இருக்காரு. நம்ம ஸ்பைடர்மேன் ஸ்கூலில் அங்கே இருக்க நம்ம ஸ்பைடர்மேன் வேறு லெவலில் ஓட விட்டுருந்தாரு. அப்போன்னு பார்த்தா அங்கேருந்து மேஜரோட கையை பிடிச்சிருவாரு, பிடிச்சி இழுப்பாரு. இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்தணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேஜன் அவரோட அவங்களுடைய உண்மையான முகத்தை காட்ட அவர் மூஞ்சில் ஒரு அப்பர் பஞ்சு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஒரு அடி. முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த பகுதி தான், இந்த கால் நோட் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரம் பின்னாடி போகுதுன்னு. ஏன்னா நம்ம ஸ்பைடர்மேன் கூட பாரபட்சம் பார்ப்பாரு, இவர் பார்க்க மாட்டாங்க. அடிச்சாங்க ஒரு அடி சிக்ஸர் தான், அவ்வளோதான் மணி கலங்கிடுச்சு. நம்ம ஸ்பைடர்மேன் உடனே அவங்க அடியில் ஒரு அடி அடி ஷாட் அடித்து அவர் கீழே விழ வச்சு கடைசியாக ஒரு மிஷின் கன்மே எடுத்து அடிக்க எவ்வளவோ மிஷின் எடுத்து அடிச்சுட்டே இருப்பார். அப்புறம் பார்த்தா துப்பாக்கி எடுத்துன்னு வருவார், தோத்தின்னு வர. அப்புறம் நம்ம ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு எடுத்து அப்படியே அவர் லாக் பண்ணி அப்படியே தூக்கி ஓரம் கிடச்சிருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தான் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு ரிவீல் பண்ணிடுவார். அங்கே இருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஷாக்கு, ஆஹா நீ தான் நான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடும். அந்த ஷாக்கோட அப்படியே நிப்பாட்டுங்க. ஆனால் இந்த நியூஸ் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ என்ன நடந்து தெரியுமா, அதை காமிப்போம் வாங்க. இப்போ நம்ம ஸ்பைடர்மேன் காலேஜில் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போது என்னடா ஃபங்க்ஷன் எல்லாருமே கூட்டமாக கூடுறாங்களே, இப்போ பார்க்க ஸ்பைடர்மேன் வராரு, அவர் பாட்டு போடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. அப்படியா என்னடா இது புது கூத்தாக இருக்குது, யாரா அது இது ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம எம்ஜே எம்ஜே இதெல்லாம் வந்து முதல்ல பண்ணணும். நம்ம டேரக்டர் கோல்சன் கிட்ட பார்த்தா பர்மிஷன் வாங்கினா அது தெரியுமா, திரைக்கதை வசனம் எழுத்தாளர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்சன் தான் அப்படின்னு சொல்ல நம்ம பீட்டர்பார்க்கர் கோல்சன் ஐயா இது உங்களுக்கே அநியாயமா இல்லை, ஸ்பைடர்மேனை வந்து எவ்வளோ எவ்வளோ பெரிய ஹீரோ அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் காமெடி பண்ணலாம்னு சொல்ல வைக்கிறீங்களே தம்பி, நான் ஆல்ரெடி யூனிஃபார்ம்லாம் அடிச்சு வச்சாச்சு, கதை ஸ்டோரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சா, நான் இதில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு பீட்டர்பார்க்கர் சொல்ல உன்னையார் நடிக்க சொல்ல நீலாம் இது சரிப்பட்டு வரவே மாட்டேன், என் கதைக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன்னா நான் சொன்னது இந்த கேரக்டருக்கு நீ சரிப்பட்டு அதுக்காக ஆடிஷன் ஆல்ரெடி அப்பயோ ஆரம்பிச்சாச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் அங்கே பார்த்தா ஒருத்தரும் ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா தினசு தினசா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஷேப்பில் இருப்பாங்க, பார்க்க வேற லெவல் செம்ம காமெடியாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபன் பண்ணி முடிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒருத்தர் கிடைப்பாங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஃப்ளாஷ் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக பார்த்தா அவன் உடம்பு ஃபிட்டாகவும் இருக்கும், கரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸுக்கு அவன் சூட்டாகவும் இருக்கும், பார்க்க ஸ்பைடர்மேன் பக்கா மாதிரி இருப்பான். பார்த்தா நம்ம ஃப்ளாஷை கண்டிப்பாக நம்ம செலக்ட் பண்ணுறவர் நம்ம கோல்சன். அப்புறம் பார்த்தா நம்ம ஃப்ளாஷ் கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்கும், அந்த ட்ரெஸ் எந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம சாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கெட் தலையன் பார்த்தீங்கன்னா உன் நான் தான் மாற்றி குத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடர்மேனை வெறுப்பேற்றி விட்டுருவான். அப்புறம் நம்ம ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா அவன் அட்டகாசத்தை தாங்க முடியாது, ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல நம்ம ஊர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றி திரிஞ்சு வேறு லெவலில் சீன் கட்டிகிட்டு இருப்பாப்புல நம்ம ஃப்ளாஷ், அந்த ஊரில் மக்களும் பார்த்து ரசிப்பாங்க அதை. அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு பேட்டி நடந்துட்டுருக்கோம், அங்கே பார்த்தா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்திருப்பாங்க, ஓகே இதான் நம்ம சான்ஸ் நம்ம ஸ்கூலை பற்றி அங்கே பெருமை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போக அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிற தள்ளி விட்டு இருப்போம் நிற்பார். ஹாய் கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நான் தான் உங்கள் ஸ்பைடர்மேன் பேசுகிறேன், மறக்காமல் நம்ம ஸ்கூல் காம்படிஷனுக்கு வந்துருங்க, நீ எப்படி மார்க்க கண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம டிராப்ஸ்டர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஜன்னல்லேருந்து கீழே குதிப்பார், மறுபடியும் நீயா எனக்கு கண்டுபிடிச்சிட்டியா மறுபடியும் அப்படின்னு சொல்லி டிராப்ஸ்டர் காண்டாவ இந்த தான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தாக்க இப்போன்னு பார்த்தா அதை தாக்க வரும்போது நம்ம பீட்டர் பார்க்கர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷை அங்கேருந்து காப்பாற்றிடுவோம், ஏன்னா ஒரிஜினல் ஸ்பைடர்மேன் நம்ம பீட்டர் பார்க்கர் தான், ஃப்ளாஷ் கிடையாது, அதனால ஃப்ளாஷ் அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணும்போது அங்கேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து அங்கே கல் விழுந்துருப்பாரு, கல்லுன்னு தப்பிச்சு வெளியே வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா டே பீட்டர் டே ஃப்ளாஷ் வரும்போதே இங்கே ஓடுறா பிரச்சனை மாட்டிக்காரு அப்படின்னு சொல்ல நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி மேலே போ நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ் பார்த்துக்க நம்ம பீட்டர் பார்க்கர் பார்த்தீங்கன்னா உடனே வெப்பை கையில் மாட்டிப்பாரு, மாட்டிட்டு நம்ம ஃப்ளாஷை பார்த்தீங்கன்னா வெப் விட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு சம்மர் செல் அடிச்சு இன்னொரு பக்கத்து திரும்பி போய் விட்டுருவாரு, அங்கேருந்து திருப்பி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் அடிச்சு இடத்துல போய் விட்டுருவாரு நம்ம ஃப்ளாஷை. இதை பார்த்த டிராப்ஸ்டர் பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாயிடுவாரு. அங்கே உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடர் பார்க்கற அங்கே ஒரு சிலையோடைய கையை உடச்சி கல்லை உடச்சி டிராப்ஸ்டரோட மண்டிலே பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவாரு. நம்ம டிராப்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா கீழே அது கேமரா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் தான் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்ட மாதிரி ஆகிடும், பார்த்தா நம்ம ஃப்ளாஷுக்கு இதாக ஒரு சீனாக போயிடும், அவன் இன்னும் பார்த்தா சீன் காட்டுவான். டிராப்ஸ்டர் ஏஞ்சி இது இன்னும் முடியல நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து போனேன் நம்ம டிராப்ஸ்டர். இதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ஃபங்க்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு, நம்ம கோல்ஸ்னு அவங்க ஃபைனல்மேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை ரெடி ஆகிட்டாங்க. நம்ம அப்போன்னு பார்த்து நம்ம ஃப்ளாஷுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது நடிக்க மாட்டேன் எனக்கு சரியாக வராது நான் நடிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல பீட்டர் பார்க்கர் அவர் புலம்பிட்டு இருக்க என்ன வந்து நான் பாட்டு பாடினா என்ன
என்னாலே கேட்க முடியல, எப்படி அவங்களாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தாரு நம்ம ஃபிளாஷு. நம்ம பீட்டர் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊக்கத்தை கொடுத்து, அப்புறம் பார்த்தா கஷ்டம் நீ அப்படி போடுவேன், நீ பாடுற, நீ செரிக்க விடுவேன் அப்படின்னு சொல்ல அப்போன்னு பார்த்து வாயில் இருந்தால் அவர் வாஞ்சி தெரிக்க விட்டுருந்தாரு. அப்புறம் பார்த்து பீட்டர் ரூம் மட்டும் வெளியே போக அப்போ பார்த்தேன் என்ன ஸ்பைடர்மேன் தயாராகிட்டார் அப்படின்னு கேட்க, ஸ்பைடர்மேன் தயாராகிட்டே இருக்காரு, பாட்டு பாடிட்டு இருக்காரு, உள்ள ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் வாஞ்சி எடுத்த பக்கெட்டை வெளியே போய் தம்பி தூக்கி போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிடுவான். அப்போ தெரிஞ்சிடும் ஃப்ளாஷு சரியில்லை உடம்பு, அவன் அவனால கண்டினியூ பண்ண முடியாதுன்னு. அப்புறம் உள்ளே பார்த்தா ட்ராப்ஸ்டர் அப்போன்னு பார்த்தா உள்ள களத்தில் இறங்குவான், ஏன்னா போலீஸ் ஸ்பைடர்மேனு உண்மையான ட்ராப்ஸ்டர் அதுதான் சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பீட்டர் பார்க்க நினைக்க, சரி ஓகே நம்ம ஃப்ளாஷை பார்த்தீங்கன்னா தலைக்கையில் தொங்க விட்டுட்டு அந்த ஃப்ளாஷை மூஞ்சில் பார்த்தா கம் அடிப்பார், உன இனிமேல் காமெடி பீஸ் ஆக்குறண்டா, நீ ஆட சீன் போடுற அப்படின்னு சொல்ல அவன் மண்டே ஆட்டி விட்டுருக்கே, ஆட்டி விடாதான் திருப்பி மாஞ்சிடுறா அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்பைடர்மேன் எண்டு கொடுப்பாரு. அப்படின்னு பார்த்தா இன்னொரு ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்ல மியூசிக் அதான் நம்ம ஷோ ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பார்த்தா நம்ம சீரியல் ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே வந்து நம்ம எம்ஜி அவங்களோட ஸ்கிரிப்ட் பார்க்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஃப்ளாஷை பார்த்தீங்கன்னா அவன் மாட்டிட்டு இருப்பார், நம்ம பீட்டர் பார்க்க இந்த கதவை உடச்சிட்டு நம்ம ட்ராப்ஸ்டர் பார்த்தா உள்ள தூக்கி போடுவார். உண்மையாக சீன் இங்கே தான் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாருமே காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுவார், அங்கேருந்து சண்டை போட்டுட்டு இருப்பார். நம்ம ட்ராப்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அடிச்சு வழக்கம் போல ஓட விடுவார், நம்ம எவ்வளோவா ஃப்ளாஷ்மேன் தடுத்து அவர் தூக்கி போட கடைசியில் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ்டர் திரும்பி எழுந்து வருவார். கடைசியாக இந்த சீன் தான் வயசு நம்ம படம் எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்துமே அந்த சீன் இப்போ தான் கண்டினியூ ஆகுது. திருப்பி வழக்கம் போல எம்ஜி அவங்க பிடிக்க எம்ஜே ஒரு பொண்ணு எப்படி நடந்துக்கணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஓங்கி அவர் குத்து குத்து அதை நீங்கள் ஒய்டாங்களே இப்போ பார்க்கலாம் அப்படின்னு அதை ஷார்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ பார்த்தா நம்ம ஸ்பைடர் லாக் பண்ணி தூக்கி போட்டுருவார், தூக்கி போட்டுனே பார்த்தா அவரோட துப்பாக்கியை வச்சு அவரை பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் பசி போட்டு ஒட்டி வச்சுருவார். ஸ்பைடர்மேன் நீ பாட்டு பாட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம கோல்ஸ்ன்னு சொல்ல, ஐயா நான் பாட்டுலாம் பாட மாட்டேன் அப்படின்னு அவன் எவ்வளவோ நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தா அவங்க வந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணேன். கடைசியில் அவன் வேற வழி இல்லாமல் ஸ்பைடர்மேன் பார்த்தா ஒரு பாட்டை பாடுவார், பாருங்க பாடு அந்த நான் போட விரும்பல, நான் அப்போ கடைசியாக தனியாக அட்டாச் பண்ணுற ஒரு இன்னொரு வீடியோவில் பாட்டு பாடி முடிப்பாரு, பாருங்க பாட்டு பாடி முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கைட்ட சொல்வார் கோல்ச்சுன்னு. கைட்டினாலே பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கற பார்த்து எல்லாருக்குமே காண்ட் ஆயிடுவாங்க, காண்டாயிட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு ஃப்ளாஷ் தான் வேணும்னு சொல்ல நம்ம ஃப்ளாஷ் அங்கே வருவார். என் நண்பன் இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோவே நடத்தி வச்சிருக்கான், அதனால் இவன் கண்டிப்பாக எல்லாருமே மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடர்மேனை பற்றி நம்ம பீட்டர் பார்க்கற பற்றி பெருமையாக சொல்ல, நம்ம பீட்டர் பார்க்கற பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இவனுக்கு நல்ல மனசு இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே கை தட்டுவாங்க. அப்புறம் சரி சரி ஓகே கிளம்பு, என் வர வேண்டிய பாராட்டை நீ வாங்கிட்டு, இப்போ நான் வாங்க வேண்டிய பாராட்டை நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு நம்ம ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளாஷை பார்த்தீங்கன்னா மேஸ்ட்ரோ பாட்டை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்க ஐயோயோ ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்க, உலகத்தை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அவர் பாட ஆரம்பிச்சிருவாரு. அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாடுவாங்க, அங்கே இருக்க ட்ராப்ஸ்டர் கண்ணாடியே உடஞ்சிரும், ஜன்னல் எல்லாமே பிச்சு திணற விட்ருவாங்க. இதாங்க பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வேற லெவலில் மரண மாசம் இருந்துச்சு, செம்ம ஃபன்னாகவும் இருந்தது. ஏன்னா இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா வெறும் ட்ராப்ஸ்டரை வச்சு செஞ்சுட்டாங்க இந்த எபிசோட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா. அடுத்த எபிசோட பார்த்தா வேற லெவலில் இன்னும் நிறைய ஃபன்லாம் வரப்போகுது. மறக்காம அதை பார்க்கணும்னா நம்ம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா அடுத்த வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணது வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அதே நீங்களும் பண்ணினா அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக இன்னொரு வேற லெவலில் போட ட்ரை பண்ணுவேன். ஓகே காய்ஸ், நல்லா தப்பு பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். அன்டில் தென் ஐ எம் யூ சுரேஷ் டாட்டா, பை பை.